கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேதபாகம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் பயப்படாதே நீ விற்கப்படுவதில்லை நானாதே நீ லச்சை அடைவதில்லை பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறதான அருமையான ஒரு வாக்கு என்ன இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறதான ஒரு தைரியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு என்ன பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை நாடைவதில்லை பிரியமானவர்களே இந்த மனித வாழ்க்கையிலே எங்கோ எங்கும் எப்போதும் எந்த இடத்திலேயோ நமக்கு பயம் எந்த நேரத்திலே என்ன நடக்குமோ நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலே யார் நமக்கு என்ன தீங்கு செய்து விடுவார்களோ என்ற பயம் நம்முடைய உள்ளத்திலே இரவிலும் பயம் பகலிலேயும் பயம் ஏதாவது ஒன்றை குறித்து நமக்கு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ இப்போது நான் நன்றாக இருக்கிறேன் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய எதிர்காலம் எந்த விதத்திலே போய்விடுமோ அல்லது நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் வாலிபனாக இருக்கிறேன் அல்லது முதிர் வயதாகி இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளிலே என்னுடைய வாழ்க்கை என்ன நிலைமைக்கு ஆளாகுமோ என்றதான பயம் இதமாக எத்தனையோ பயங்களினாலே நாம் அளக்கழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி நம்மை எந்த நிலைக்கு கொண்டு போய் விடுமோ எந்த நேரத்திலே நமக்கு ஆபத்து விளைவிக்குமோ இந்த வியாதி எந்த நேரத்திலே நான் மறுத்து போகும்போது என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன ஆகுமோ என்று எத்தனையோ விதமான கவலைகளிலே நீ இருக்கிறாய் பெரிய மாணவர்களே அல்லது நான் மறுத்து போய்விட்டால் என்னும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என்னுடைய சொத்து சுகம் எல்லாம் என்ன ஆகும் யார் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்னுடைய எதிராளிகள் என்னுடைய குடும்பத்தாரை நாசம் செய்து விட்டு என் சொத்தை அபகரித்துக் கொள்வார்களோ எத்தனை எத்தனையோ பயம் எத்தனையோ பயம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே என் மகனே என் மகளே நீ பயப்படாதே இந்த காரியங்களை குறித்து நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் நீ வெர்க்கம் அடைவதில்லை நீ வெர்க்கம் அடைவதில்லை உன்னை வெர்க்கப்படுத்தும்படியாக உன்னுடனே வேலை செய்கிறவர்கள் உனக்கு மேலே இருக்கிறவர்கள் உன் மேலே பொறாமை கொண்டவர்கள் ஓ எத்தனை பேர் உன் பக்கத்து வீட்டார்கள் உன் எதிர் வீட்டார்கள் பின்னாலே இருக்கிறவர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன் அயலார்கள் நீர் குடியிருக்கக்கூடிய அந்த ஊரிலே உள்ள மக்கள் எத்தனை எத்தனையோ பேர் உன்னை வேர்க்கப்படுத்தும்படியாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் உன்னை வெர்க்கப்படுத்தும்படியாக அவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஓ என் சகோதரனே என் சகோதரியே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் வானாதி வானங்களையும் உருவாக்கின தேவன் மனிதர்களாகிய ஒவ்வொருவரையும் உருவாக்கின தேவன் ராஜாக்களை உருவாக்குகிறவர் தேசத்தின் அதிபதிகளை உருவாக்குகிறவர் வல்லமைகளையும் பெரிய பெரிய பதவிகளையும் எல்லாவற்றையும் எல்லா அதிகாரங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் அதிபதியான ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார் நீ வேர்க்கப்படுவதில்லை நீ பயப்படாதே உனக்கு எதிராக ஒரு புறம் வருவார்கள் ஏழு புறமாக ஓடி போவார்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் ஆம் உன் மீது கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டார்களா உன் மீது வழக்கு பதிவு செய்து விட்டார்களா உன் மீது பையான வழக்கை பதிவு செய்து விட்டார்களா நியாயத்திலே நியாயாதிபதிகள் இருக்கக்கூடிய அந்த நியாயத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் நீ வெற்கப்படுவதில்லை நீ பயப்படாதே பிரியமானவர்களே ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்கிறார் வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் ஆண்டவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு வார்த்தை பயப்படாதே என்ற வார்த்தையை நாம் சுதந்திரத்து கொள்ளலாம் பயம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது எதற்காக நாம் பயப்பட வேண்டும் பிரியமானவர்களே நாம் வெற்கப்படுவதில்லை நம்மை வெற்கப்படுத்தும்படியாக திட்டமிடுகிற அனைவரும் விற்கப்பட்டு போவார்கள் நாம் விற்கப்படும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நிச்சயமாக உருவாக்க மாட்டார் அதிலிருந்து நம்மை தப்பிக்க வைப்பார் பிரியமானவர்களே அடுத்தபடியாக நானாதே நீ இலச்சை அடைவதில்லை நானாதே நீ இலச்சை அடைவதில்லை உன்னை இலச்சை அடைய செய்யும்படியாக எத்தனை பேர் உன்னுடைய எதிராளிகள் ஈவன் உன்னுடைய கூட பிறந்தோர் கூட உன்னுடைய நண்பர்கள் கூட உண்மையில் உள்ளத்தின் ஆழத்திலே வெளியிலே நன்றாக பேசிக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலே பொறாமையாக இருக்கக்கூடிய உன்னுடைய எத்தனையோ நண்பர்கள் கூட நீ இலச்சை அடையும்படியாக காத்திருக்கிறார்கள் அதற்கான வழிவகைகளை ரகசியமாக செய்கிறார்களாம் நானாதே நீ வெற்கப்பட்டு போவது இல்லை நீ இலச்சை அடைவதில்லை ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு விடுதலையை தருவார் நீ வெற்கப்பட்டு போகாதபடி அடையாதபடி உன்னை காப்பார் பிரியமானவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நீ வெற்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்ததா இருக்கிறதா நீ செய்யாத ஒரு தப்பிற்காக உன்மேல் பழி சுமத்தப்பட்டதா நீ செய்யாத ஒரு காரியத்திற்காக நீ இலச்சை அடைந்தாயா என் பிரியமான சகோதரனே சகோதரி அதை குறித்து நீ கவலை பட வேண்டாம் முந்தினவர்களை நீ நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகள் நீ சிந்திக்க வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் கடந்தவைகளை மறந்து இனி நடக்கப் போகிற காரியங்களை நீ சிந்தித்து முன்னேறு என்று ஆண்டவர் கூறுகிறார் முந்தினவுகளை நீ நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை நீ சிந்திக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ கொடிய துன்பம் எவ்வளவோ வேதனை உன்னுடைய உள்ளமெல்லாம் நொறுங்கக்கூடிய சூழ்நிலைகள் எத்தனை எத்தனை முறை வந்தது அத்தனை தடவையும் உன்னை நேசிக்கிற உனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை முறை உன்னை தப்பிவித்து வழிநடத்தி வந்தார் இந்த நாளிலே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த நாளிலே நீ விற்கப்படுவதில்லை நீ இலட்சை அடைவதில்லை அதற்கு பதிலாக இரட்டத்தினையான நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆகவே இப்படியாப்பட்ட அன்பான ஆண்டவரே நீ நேசிக்கிறாயா இப்படியாப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நீ அன்பு கூறுகிறாயா உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறாயா இந்த நாளிலே பிரியமானவர்களே இந்த நாளிலே தலை நாம் ஒரு சபதம் எடுப்போம் ஆண்டவரே இப்படியாப்பட்ட அன்புள்ள என் தேவனே நான் வெற்கப்படாதபடிக்கு என்னை காக்கிற தேவனே நான் லட்சை அடையாதபடிக்கு என்னை காக்கிற தேவனே நான் வெறுக்கப்பட்டு போயிருந்தாலும் லட்சை அடைந்திருந்தாலும் என்னுடைய கடந்த காலத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் இரட்டத்தனையான நன்மையை திரும்ப எனக்கு கொடுக்கிற தேவனே நான் முழுமையாக என்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நான் உண்மை நேசிக்க எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் செல்வோமாக ஆண்டவர் தான் இந்த நாளிலே நீ விற்கப்படாத படிக்க உன் எதிராளிகள் மத்தியில் நீ விற்கப்படாத படிக்க லட்சம் அடையாத படிக்க உன்னை காத்து அருள் செய்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோமாக நீ பயப்படாதே நீ விற்கப்படுவதில்லை நானும் அதே நீ லட்சியடைவதில்லை என்று சொல்லுகிற எங்களுடைய அன்பின் ஆண்டவரே அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் நாங்கள் செய்யாத தப்பிற்காக எங்கள் மீது பழி சுமத்துகிற இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் ஜீவிக்கிறதான இந்த நாளிலே இந்த நாட்களிலே நாங்கள் விற்கப்படாத படிக்கு லட்சியடாத படிக்கு எங்களை காக்கிற தேவனே நாங்கள் இமை ஸ்தோத்திருக்கிறோம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் கூடுகிறோம் இந்த வசனத்துக்கு ஏற்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அவர்களை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் தைரியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே பலத்தை கட்டளையிடும் ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் ஏற்பரும் ஆகிய இயேசு ரச்சகர் மூலம் வேண்டிக் ஆண்டவரே ஆமேன் பிரியமானவர்களே உங்களின் வாழ்க்கையிலே எவ்விதமான பிரச்சனைகள் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய Vilasam Reverend Jayasingh, 18 Harrington Road, Chetpet, Madras 31. In the 9962080214. Henry email ID, raujayasingh @yahoo -E -E at yahoo.com. R-E-V-J-A-O-A-S-I-N-G-H at yahoo.com. உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதித்து உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவாராக ஆமேன்